பேக் டு த ஷோ. இன்னும் கொஞ்சம் அறிவோம். இந்த எபிசோட்ல நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, கார் யூனிவர்சிட்டியில இருக்கிற மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தாங்க வந்திருக்கோம். உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்ல யூஜி, பிஜி அண்ட் பிஹெச்டி கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்றாங்க. அண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி ஒரு மிஷினை மேனுஃபேக்சர் பண்றது, எப்படி டிசைன் பண்றது அண்ட் எப்படி இன்னோவேட்டிவா டெவலப் பண்றதுன்னு சொல்லி எல்லாமே கத்துக்கிறாங்க. அண்ட் வெறும் தியரட்டிக்கலா மட்டும் இல்லாம எப்படி பிராக்டிக்கலா கத்துக்கிறது சொல்லி பாக்குறாங்க. சரி, இன்னும் இந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க. ஹலோ, என் பேர் தீச்சன்யா, நான் செகண்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். இது எங்களோட 3D பிரிண்டிங் லேப். இந்த லேபை நாங்கள் ரெகுலர் கிளாஸஸ்க்கு மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லேபை எங்கள் கிளாஸ் மட்டும் இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கவுங்க ப்ராஜெக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் த அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் லேப் ஆர் த 3D பிரிண்டிங் லேப் ஆஃப் த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிவிஷன். ஆஸ் யூ கேன் சி, ஹியர் ஆர் மெனி பிரிண்டர்ஸ் அண்ட் யூ கேன் சி த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஆன் தியர் ப்ராஜெக்ட்ஸ். வி ஆர் அலவுட் டு ஒர்க் ஹியர் on our course-based projects and on our hackathons. The faculties here and the lab staff here really help us and motivate us in our projects. Be it printing a very big turbine or be it printing a very small clamp, we can print all of these things using these 3D printers. There are filament printers here which are Creality Ender 5 Plus printers, and we also do have resin printers which are used to print small but tough materials. So hence, this is a really busy lab, and here are many printers which are very often used not only by this department students but by also many other department students. So hence, this is the gist of this beautiful lab. என்னுடைய பேர் அருள் கிருபாகரன். நான் இந்த லேபோட இன்சார்ஜ், ஆட்டோமேஷன் ரோபாட்டிக்ஸ் லேபோட இன்சார்ஜ். நான் இதில் வந்து நாலு வகையான ரோபோட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபனுக்ட் ரோபோட், LRH 100 மேட்னு ஒரு ரோபோட் இருக்கு, ஸ்காரா ரோபோட்னு ஒரு ரோபோட் இருக்கு, ஃபன்னுக்கு எம்டாப் மினி ரோபோட்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஸ்கோரா ரோபோட்னு ஒன்று இருக்குது. நாலு ரோபோட் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா 5 axis 5, எக்ஸு, ஒய், இசட்டு, பாசிட்டிவ் எக்ஸு, பாசிட்டிவ் ஒய், ஆர் பாசிட்டிவ் இசட், பேஸ்ட் ஆன் த வேரியேஷன் வந்து எல்லாம் மாறி மாறி வரும். இந்த மெயின் அதோடய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்டை எடுத்து வைக்கிறதுக்கு இந்த ரோபோட் யூஸ் ஆகுது. இது இல்லாமல் இந்த ரோபோட்டோட அப்ளிகேஷன், இந்த ஃபன்னுக்கு ரோபோட்டோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா, பிக் அண்ட் ப்ளேஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ரோபோட்டு யூஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த ரோபோட்டில் இருக்க இந்த கிரிப்பர்னு சொல்லுவாங்க, இது வந்து இந்த செட்டப்பை மாற்றினீங்கன்னா வெல்டிங் பண்ணலாம், ட்ரில்லிங் பண்ணலாம், மிஷினிங் பண்ணலாம், எல்லாமே என்னென்ன ஆப்ரேஷன் நீங்கள் சொல்கிறீங்களோ எல்லாமே பண்ணலாம். இது எதுக்காக இந்த ரோபோட் நாங்கள் வச்சுருக்கோன்னா, இண்டஸ்ட்ரி பேஸ்டு ரோபோட், இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ரோபோட் இது. இந்த இதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இண்டஸ்ட்ரி பேஸ்டு ஸ்கில்லு இதெல்லாம் கிடைக்குது. இந்த இண்டஸ்ட்ரி பேஸ்டு ஸ்கில்லு பார்த்திங்கன்னா, இதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிறதுக்கும் நல்ல சேலரியில் ஜாயின் பண்ணுறதுக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். இது இல்லாமல் இதன் மூலமாக இந்த ரோபோட் வச்சு நாங்கள் இண்டஸ்ட்ரி பேஸ்டு பீப்புளுக்கு ஸ்கில்ஸ் ட்ரைனிங்ஸும் கொடுக்குறோம். இதனால் வந்து இந்த லேப் வந்து யூட்டிலைஸ் ஆகுது. இதன் இல்லாமல் இதோடய கன்சல்டன்சி ஒர்க்கும் இதில் நாங்கள் பண்ணுறோம். இதனால் உங்களுடைய வருங்கால மாணவர்களுக்கு இந்த ரோபோட்டு யூஸ் ஆகும். வணக்கம், நான் ஜோஷ்வா ஜெயராஜ். நான் இங்கே மெக்கானிக்கல் செகண்ட் இயர் படிக்கிறேன். இது வந்து எங்களோட கேட்கேம் லேப். இந்த லேபில் வந்து நாங்கள் மெஷின் காம்பனன்ஸ் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறோம். ஸோ நம்ம நார்மலாக லேத்தில் தான் ஃபேப்ரிகேஷன் பண்ணுவோம், ஆனால் இங்கே வந்து நாங்கள் கம்ப்யூட்டரால் ஃபேப்ரிகேஷன் பண்ணுறோம். ஸோ கம்ப்யூட்டரில் ஃபேப்ரிகேஷன் பண்ணுறதுனால எங்களுடைய டைம் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ரெசிஷனுங்கிறது வந்து இந்த இதில் ப்ரெசிஷன் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், எல்லாமே அக்யூரேட்டாக அந்த ஹோல்ஸ் எல்லாம் போட முடியும். ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸ், டேர்னிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் நல்லா பண்ணுறோம். இந்த லேபால் எங்களோட டிசைன், ரிசர்ச், மேனுஃபேக்சரிங் எல்லாமே நாங்கள் அறிஞ்சு அதனால் நல்லா பயன்படுறோம். ஸோ ஓவரால் மெக்கானிக்கல் ப்ளஸ் நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து இங்கே பயன்படுறதுனாலும் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான சிஎன்சி, விஎம்சி, எல்லா டேர்னிங் மிஷின்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ பின்னாடி இருக்கிறது வந்து சிஎன்சி ட்ரெயினிங் லேத் மிஷின்ஸ். இந்த மிஷின்ஸில் வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜி கோட் சொல்லித்தருவோம். ஜி கோடுங்கிறது வந்து இந்த மெட்டல் காம்பனன்ட்ஸ் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரில் எழுதப்படுற ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து, இப்போ இந்த ஸ்டெப் ஷாஃப்ட், இந்த ஷாஃப்ட்டில் வந்து த்ரெட்டிங் எப்படி பண்ணுறது, டேர்னிங் எப்படி பண்ணுறது, இந்த கட் பண்ணுறது, இந்த க்ரூவிங் வரதெல்லாம் எப்படின்னு சொல்லித்தருவோம். இதை வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு காம்பனெண்ட் எப்படி ஃபேப்ரிகேட் ஆகுது இது எல்லாமே ப்ராசஸ் தெரியும். ஸோ இது நாலேஜ் அடைஞ்சிட்டாங்கன்னா, இது வந்து ஃப்யூச்சரில் இவங்க இப்போ சப்போஸ் ஒரு மிஷின் வந்து இந்த காம்பனெண்ட் வந்து டிசைன் பண்ணுறாங்க, இது வந்து ஃபேப்ரிகேஷனில் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த காம்பனெண்ட்ஸ் வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஈஸியாக இருக்கிறதுனால அவங்க செய்கிற மேனுஃபேக்சரிங் ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் முடியும், எஃபெக்டிவாகவும், எசென்ஷியலாகவும், ப்ரிசிஷனாவோடு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து சிஎன்சி மில்லிங் மிஷின். இதுக்கு முன்னாடி நம்ம லேத் மிஷின் பார்த்துருப்போம். அந்த மிஷினில் நம்ம ஃபேப்ரிகேஷன் காம்பனன்ட்ஸ் பண்ணியிருப்போம். அதில் இந்த மாதிரி ஃபிஷ்போன் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர்.
ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இந்த சிஎன்சியோட மில்லிங் மிஷின்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நம்மளோட ஜி கோட் எம் கோட் இதை வச்சு தான் பண்ணுறாங்க. இதை வச்சு பண்ணுறதுனால நமக்கு எஃபிஷியன்சி, ப்ராக்டிகாலிட்டி ப்ளஸ் நம்மளோட ப்ரிசைஸான காம்பனன்ஸை ஃபேப்ரிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து சிஎன்சி ட்ரில்லிங் மிஷின். இதுக்கு முன்னாடி நம்ம சிஎன்சி டேர்னிங் மிஷின் ப்ளஸ் மில்லிங் மிஷின் வந்து பார்த்துருப்போம். அந்த மிஷின்ஸ் இல்லாமல் இந்த மிஷின்ஸ் இருக்கிற அட்வான்டேஜ் என்னதுன்னா, நம்ம நார்மல் ட்ரில்லிங் மிஷின் இல்லாமல் இந்த மிஷின்ஸில் வந்து இப்போ இந்த ட்ரில்லிங் பண்ணுறீங்கன்னா இதோட அக்யூரசி, சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் நம்மளோட காம்பனன்ஸ் ஃபேப்ரிகேஷன் வந்து நல்ல ஃபினிஷோடு வரும். இதுக்கு வந்து எங்களுக்கு எம் கோட்ஸ், ஜி கோட்ஸ் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லித்தராங்க. இதை வச்சு நாங்கள் இந்த காம்பனன்ஸ் ஃபேப்ரிகேட் பண்ணுறதுனால எங்களுக்கு ஃப்யூச்சரில் இருக்கிற இந்த மெஷினிங் காம்பனன்ஸ் பற்றி இருக்கிற ஒர்க்ஸ் வந்து நல்ல நாலேஜபிளாக இருக்குது. நாங்கள் அதை வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இதனால் எங்களுக்கு இந்த லேப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐ எம் டாக்டர் பாபு ராவ். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் கருணியா யூனிவர்சிட்டி ஆஸ் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் தி டிபார்ட்மெண்ட் டிவிஷன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சின்ஸ் 2008. So I have given a project. I DST, Department of Science and Technology, has sponsored, Tide Division has sponsored a project worth of 25 lakhs and above. Here I will demonstrate the project. This is basically, I got the idea from my mother's issue. My mother is suffering with rheumatoid arthritis. Because of that, her two legs have become stiff and she cannot bend the leg. So I found this addressing this problem, and then discussed with my students, and we developed a mechanism, and then we automated it. So we applied for project and also patent. We got 25 lakhs and above project from DST Tide Division. This is especially for transporting vehicles, public transport vehicles. The very issue is, this is the road level, and this is the first step which is fixed in the bus. The clearance is more than 1.5 feet. So to get into the first step itself is difficult. So we address this problem. This entire step will come to the ground level, and then where she can simply board, and then it takes to the route level of the bus. So this is the exact mechanism, and the internal how it works is basically now presently it's electrical means it will work. This is the road level, and then now the person wants to get into the bus. This unique mechanism, it works in the principle of lifting ground level to the floor level of the bus. So it will, the person who wants to enter into the bus, he has to press a on button or switch which is provided there. Then the mechanism which is switched on, it will come down to the ground level. Then after a few seconds, once the person is boarded, then it will senses, then it will automatically switch on. As it's moving up, the first floor, first step will also take up the second step, on third step and fourth step. Once it moves on to the level of fourth step, it will stop. So then the person can go into the bus and he can occupy the seat what is provided for him. Then after leaving, after sitting in the position, it will wait for a few seconds, maybe 3 seconds. Then it will come back to the normal position so that the common people or common people, other persons can board in. So when the elderly person or disabled person wants to get down, there is a provision, there is a switch provided in the inside the bus. Then he has to press that bus button, then it will come to the floor level, which is on at the level of the bus floor. So once it's come to the first step, then it senses that there is a person who wants to come down. Then it starts operating automatically. It comes down to the ground level, and then the person who is disabled or elderly person can come down. After a few seconds, then it will come to the normal position so that the other people can board the bus. Hello, I'm Dr. Bruce Lee Solomon, Karunya University la Mechanical Engineering Department la work pannit irukke. One of the lab in this university is Micro and Nano Heat Transfer Lab, Department of Mechanical Engineering kila work pannit irukke. So in the lab la pathingana naanga micro and nano scale heat transfer related research work pannit irukkom. So one side we prepare nano fluids, nano coatings, nano surfaces, and apply these coatings in devices such as heat pipes.
ஹீட் பைப்ஸ் சொல்லும்போது தமிழில் சொல்ல போனால் இது வந்து வெப்ப கடத்தின்னு சொல்லுவோம். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வெப்பத்தை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கடத்த முடியும், இது ரிலேட்டடான ரிசர்ச்சை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த நானோன்னு சொல்லும்போது பார்ட்டிக்கிள் சைஸ் அப்படின்னு சொன்னால் 10^-9 meter சைஸ் நம்ம கண்ணால் தெளிவாக பார்க்க முடியாது, பட் வி யூஸ் சம் ஸ்பெஷலைஸ்டு மைக்ரோஸ்கோப்ஸ் அண்டு ஃபைண்ட் அவுட் த சைஸ் ஆஃப் த பார்ட்டிக்கிள்ஸ். அதை அப்படியே நாங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய சர்ஃபேசஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சர்ஃபேஸஸை மாடிஃபை பண்ணி இந்த வெப்ப கடத்தி போன்ற டிவைஸஸில் நாங்கள் இதை இன்கார்பரேட் பண்ணி எப்படி ஹீட்டை வந்து எஃபிஷியன்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு உள்ள ஸ்டடீஸ் வந்து ஃபுல்லாக இந்த லேபில் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுடைய சார்ந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ், பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ், பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் எங்களுடைய கொலாபரேட்டர்ஸ் எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆகி வி ஆர் கண்டக்டிங் தீஸ் ரிசர்ச். ஸோ இந்த ரிசர்ச் மூலமாக லேட்டஸ்ட்டாக நாங்கள் டெவலப் பண்ண ஃபியூ டிவைசஸ் டைரக்ட்லி அப்ளைட் இன்டு த ISRO போன்ற ஒரு நிறுவனங்களுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் லைக் ISRO ஆல்சோ ஒர்க்கிங் வித் அஸ் இன் தீஸ் ப்ராஜெக்ட்ஸ். தீஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் பண உதவிகள் அனைத்தும் ISRO மூலமாக எங்களுக்கு கிடைக்குது. அதோடைய ஒரு டிவைஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ராப் ஷேப் அனலைசர். இது வந்து எதுக்கு பேசிக்காக யூஸ் பண்ணுவோன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு மைக்ரோ ட்ராப்லெட் ட்ராப் பண்ணிடுவோம் சர்ஃபேஸில். அந்த ட்ராப்லெட்டை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோவிலேருந்து அனலைஸ் பண்ணுவோம். என்ன அனலைஸ் பண்ணுவோன்னா அந்த ட்ராப்போட ஆங்கிளை அனலைஸ் பண்ணுவோம். அதிலேருந்து இருக்கிறதுலே பெஸ்ட் சர்ஃபேஸ் ஆங்கிளை அதிலேருந்து எடுத்து அதை வந்து ரீட் பண்ணி ஸோ வில் கன்க்ளூட் தட் அதுதான் அந்த பெஸ்ட் சர்ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ட்ராப் ஷேப் அனலைசர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து நானோ ஃப்ளூவிட்ஸ் வந்து இந்த ஹீட் பைப்ஸ்லால யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா இதுதான் நார்மல் வாட்டர், இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளூவிடாக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சில்வர் நானோ ஃப்ளூவிட்ஸ். இதை வந்து 20 nanometer இருக்கிற நானோ பார்ட்டிக்கிள். இது இதோட நானோமீட்டர் சைஸ் வந்து 30 nanometer சைஸ் நானோ பார்ட்டிக்கிள். அப்புறம் இந்த நானோ ஃப்ளூவிட் பார்த்திங்கன்னா இதோட சைஸ் வந்து 18 nanometer சைஸ் நானோ பார்ட்டிக்கிள் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா இதுதான் மேக்னெட்டோஃபெரோ ஃப்ளூவிட். இது வந்து இருக்கிறதுலேயே லேட்டஸ்ட்டாக நம்ம வந்து இந்த ஹீட் பைப்ஸில் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி இந்த லேபில் பண்ண ஒரு ஹீட் பைப்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஹீட் பைப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து வெப்பத்தை இன்னொரு இடத்துக்கு கடத்துறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ஒரு சேட்டலைட்ஸ் அல்லது ஒரு கம்ப்யூட்டர் அப்படி எடுத்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து நிறைய ப்ராசஸஸ் இருக்கும். ப்ராசஸஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது அதுலேருந்து நிறைய ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஹீட்டை வந்து எவ்வளோ தூரம் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம ப்ராசஸரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே தே ட்ரை டு ரெடியூஸ் தி இன்க்ரீஸ் த ஹீட் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் டிவைசஸ். அதனால் நம்ம நிறைய வெப்பத்தை அதிலேருந்து கடத்த முடியும், அதனால் எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இதே மாதிரி சேட்டலைட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய வெப்பத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் மாட்டியிருப்பாங்க. அதுலேருந்து எவ்வளோ தூரம் நம்ம ஹீட்டை எடுத்து வெளியே அட்மாஸ்ஃபியருக்கு அல்லது ஸ்பேஸ்க்கு அனுப்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹீட் பைப்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதோட டிவைசஸும் டிவைஸோட பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கும். இதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த ஹீட் பைப்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா ஹீட் பைப்ஸுமே ஒரு லாங் டியூப்பில் பண்ணியிருப்பாங்க. அந்த டியூப் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் இன்னும் நல்ல ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை கொண்டு வர முடியும். ரிஜிடாக இருக்கும்போது இப்போ ஏதாவது ஒரு மூமெண்ட்ஸ் வருது, ஒரு ஹீட் சோர்ஸ் அல்லது ஹீட் சிங்க் இந்த ரெண்டு கோடையில் ஒரு மூமெண்ட் வருது, இன்னும் நிறைய எலக்ட்ரானிக் காம்போனன்ஸ் இருக்குது, அப்போ வந்து நம்ம அந்த காம்போனன்ஸ்க்கு இடையில் இந்த ஹீட் பைப்ஸை கொண்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி காம்போனன்ட் இருந்துச்சுன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்கள் இப்போ ஒரு டிவைஸ் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் வந்து இந்த படத்தில் இருக்கிற மாதிரி இதை வி கால் இட் அஸ் அ ஃப்ளெக்சிபிள் ஹீட் பைப்ஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இதை பென் பண்ண முடியாது. இந்த டிவைஸோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதை நீங்கள் எந்த அளவு வேணாலும் பென் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இந்த பக்கத்தை வந்து ஒரு ஹீட் ப்ரொடியூசிங் காம்போனன்ட் மேலே வச்சுருப்போம் அல்லது ஒரு ப்ராசஸர் மேலே வச்சுருப்போம். இந்த பக்கத்தை ஒரு ரேடியேட்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் அல்லது ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு மீடியத்தில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பக்கம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டெவலப் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸில் இருக்கிறனால என்ன ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அது இந்த டியூப் வழியே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த பக்கம் ரேடியேட்டருக்கு போயிடும். ஸோ அங்கே ஆல்ரெடி லோ டெம்பரேச்சரில் இருக்கிறனால ஹீட் வந்து ரேடியேட் ஆகி
போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஸோ இது வந்து எல்லா சேட்டலைட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, ராக்கெட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தந்த மாதிரி ஒர்க்குகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நேனோ தொழில்நுட்பம்னு பார்த்திங்கன்னா, சில டைமில் நாங்கள் நேனோ ஃப்ளூயிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். உள்ளே வந்து ஒரு விதமான ஒரு ஃப்ளூயிட்ஸ் இருக்குது, அந்த ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்திங்கன்னா, இந்த டியூப் பார்த்திங்கன்னா ஒரு வேக்யூம் பண்ணப்பட்ட டியூப். ஃபஸ்ட் ஃபேப்ரிகேஷனில் வி கனெக்ட் ஆல் த ஹார்ட்வேர்ஸ். இது வந்து ஒரு எவாப்பரேட்டர்னு சொல்லுவோம். இந்த போர்ஷன் வந்து அடையபேட்டிக் செக்ஷன் சொல்லுவோம், இதை வந்து கண்டென்சர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எவாப்பரேட்டர்லேருந்து ஹீட் வந்து கண்டென்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதே நேரத்தில் இந்த பெல்லோஸ் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கும். இதுக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஃப்ளூயிட் பண்ணியிருப்போம், இந்த மொத்த ஸ்ட்ரக்சரையுமே எவாக்குவேட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஏர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே கொஞ்சம் ஃப்ளூயிட்ஸ் வச்சுருப்போம். அப்புறம் ஒரு ஸ்பெஷலைஸ்டு நேனோ ஸ்ட்ரக்சர் இஸ் பிளேஸ்ட் இன் பிட்வீன் திஸ் எவாப்பரேட்டர் அண்ட் கண்டென்சர். ஸோ அது மூலமாக இங்கேருந்து வர வாட்டர் அல்லது ஒரு கூலண்டோட எவாப்ரேட் ஆகிற கூலண்ட் வந்து கண்டென்சர் வந்து திருப்பி கண்டென்ஸ் ஆகி திருப்பி எவாப்ரேட் வருது. ஸோ அதுக்கு ஒரு நேனோ தொழில்நுட்பத்தை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷனலோட இந்த டிவைஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இந்த டிவைஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய பிஹெச்டி ஒர்க்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிஹெச்டி ஒர்க் கிடைக்குது. அப்புறம் நாங்கள் இந்த ஃபண்டிங் ஏஜென்சிக்கு தேவையான ஒர்க்குகளையும் பண்ணி கொடுக்கோம். இதனால் நாட்டுக்கும் பெருமை கிடைக்கும். ஹலோ எவ்ரி ஒன், என் பேர் டாக்டர் எல் காட்சன் ஆசீர்வாதம், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன் காருண்யா. நான் ஒர்க் பண்ணுறேன் காருண்யாவில். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஜென்ரலாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை எவர் கிரீன் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களோட யூனிக்னஸ் என்னென்னா, எங்களோட விஷன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்னென்னா, அகாடமிக் எக்ஸலன்ஸ், வேல்யூ இன்கல்கேஷன் அண்ட் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி. இங்கு வருகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நாங்கள் எக்ஸலண்ட் அகாடமிக் ஸ்கில்ஸ் டீச் பண்ணுறோம். அதே சமயத்தில் அவங்களுக்கு நல்ல வேல்யூஸ், வேல்யூ இன்கல்கேஷன் அண்ட் கேரக்டர் பில்டிங், அதை நாங்கள் சொல்லித்தரோம். அதே சமயத்தில் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியில் ரிசர்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நாங்கள் தரோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒரு நியூ ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். நாங்கள் வந்து வி ஆர் மேக்கிங் எவ்ரி ஸ்டூடெண்ட் டு பிகம் ஆண்டர்பிரனர். அவங்களே வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். தே ஷுட் பி அ ஜாப் கிரியேட்டர்ஸ் அண்ட் தே ஷுட் பிகம் அ ஜாப் கிவர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஜாப் சீக்கர்ஸ். ஒரு வேலை தேடி போய் வேலை செய்யாமல் அவங்க வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து மற்ற நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். அது இல்லாமல் எங்களோட விஷன் பார்த்திங்கன்னா, சால்விங் ஹியூமன் ப்ராப்ளம்ஸ். அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் லேப் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி புது புது ப்ராடக்டை டெவலப் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு புது சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதை மக்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காக நாங்கள் வந்து உலக தரம் வாய்ந்த கல்வியை வந்து இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கொடுக்குறோம். இப்போ வரைக்கும் இந்த காலேஜ் யூனிவர்சிட்டி ஆரம்பித்து 38 இயர்ஸ் ஆச்சு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் மோர் தென் 4,500 ஸ்டூடெண்ட்ஸ், 4,500 மேற்பட்ட மாணவர்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரியை கிராஜுவேட் ஆகி உலகம் எங்கும் அவர்கள் இருந்து அவங்க வந்து பிரகாசித்திட்டிருக்கிறாங்க. ஏன்னா எங்களோட மோட்டோ வந்து அரைஸ் அண்ட் ஷைன், எழும்பி பிரகாசி. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வித் குட் அகாடமிக் ஸ்கில்ஸ் அண்ட் வித் குட் ரிசர்ச் ஸ்கில்ஸ், தே ஆர் லீடிங் தி வேர்ல்ட், ஆக்குப்பையிங் அட் த லீடர்ஷிப் பொசிஷன். ஸோ கேம்பஸ் டு கார்பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து வி ட்ரெயின் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கேம்பஸ் டு பிகம் த கார்பரேட் லீடர்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி. இதை தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம். அது மாத்திரமல்ல, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் 20 லேபரட்டரிஸ் இருக்குது, 4 ரிசர்ச் லேப் இருக்குது. ஒவ்வொரு லேப்லேயும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபேக்கல்ட்டிஸ் கூட அட்டாச் பண்ணி விடுறோம். ஸோ வி ஹாவ் மென்டர்ஸ், ஃபேக்கல்ட்டி மென்டர்ஸ் இருக்கிறாங்க. எவ்ரி 15 ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹாவ் அ மென்டர். ஸோ அந்த 15 ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய அகாடமிக்ஸ், தேர் ரிசர்ச் அண்ட் தேர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அந்த ஃபேக்கல்ட்டி கைட் பண்ணுறாங்க.
அது இல்லாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ், கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போது 10 கோடிக்கு மேலே எங்ககிட்ட வந்து நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வாங்கியிருக்கிறோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃபேக்கல்ட்டி கூட ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணி புதுப்புது ப்ராடக்ட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் மெட்டீரியல் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் யூஸிங் தி அலுமினியம் மெட்டல் மேட்ரிக்ஸ் காம்போசிட். இதெல்லாமே ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணது. அது இல்லாமல் இப்போ ISROக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் ஹீட் பைப்ஸ் நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். அது இல்லாமல் இப்போது வந்து 4.5 கோடி ரூபாய்க்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சாங்ஷன் ஆகிருக்குது. அது என்ன ப்ராஜெக்ட்னா, ஒரு புது டெக்னாலஜியை வச்சு டீசாலினேஷன், அதாவது உப்பு தண்ணியை கடல் நீரை நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்காக ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பைலட் பிளான்ட் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வரப்போகுது. அது இல்லாமல் 2023 எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 100% பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்குது. அதே மாதிரி 2024 பாஸ்ட் அவுட் பேட்ச் 96% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்ட். ஹையஸ்ட் சேலரி வந்து 12 lakhs பர் ஆனம் ஹுண்டாயில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகியிருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து யூனிக்னஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட 4 ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஸோ ஒன்று வந்து சென்டர் ஃபார் ரிசர்ச் இன் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இருக்குது, இன்னொன்று வந்து சென்டர் ஃபார் ரிசர்ச் இன் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் தெர்மல் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து நாங்கள் ஹீட் பைப்ஸ் பண்ணுறோம், எப்படி லேப்டாப்பில் கூல் பண்ணுறது, ஹவு டு கீப் த லேப்டாப் வித்இன் த சேஃப் ஆப்ரேட்டிங் லிமிட். ஏன்னா நம்ம மொபைல் ஃபோன்ஸை வந்து ஒரு 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணோனாலே அந்த ப்ராசஸர்லாம் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஹவு டு கீப் த ப்ராசஸர், மொபைல் ப்ராசஸர் வித்இன் த சேஃப் ஆப்ரேட்டிங் லிமிட், அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் வி ஆல்சோ டீச் த இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸ். எங்ககிட்ட வந்து ஒரு இண்டஸ்ட்ரி லேப் இருக்குது, AMC ஆட்டோமோட்டிவ் அப்படின்னு சொல்லி. ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் இங்கே வர, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வர ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஃபஸ்ட் இயரில் வந்து அவங்க சேர்ந்தவுடனே அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸை நாங்கள் டெவலப் பண்ணுறோம். எப்படின்னா, ஃபஸ்ட் இயர் வந்து கோகார்ட் வெஹிக்கிள் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அவங்களே டிசைன் பண்ணி மாடல் பண்ணி அசம்பிள் பண்ணி தே டெஸ்ட் த வெஹிக்கிள். செகண்ட் இயரில் வந்து தே மேக் ஆல் டெரெயின் வெஹிக்கிள் விச் கேன் ரன் போத் ஆன் அண்ட் ஆஃப் ரோட்ஸ். ஸோ இது மாதிரி வந்து ரஃப் டெரெயின் இருக்கிற இடத்துலலாம் அந்த ATV ஆல் டெரெயின் வெஹிக்கிள் வந்து செகண்ட் இயரில் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேனுஃபேக்சரிங். தேர்ட் இயரில் வந்தவுடனே Formula 3 வெஹிக்கிள் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபைனல் இயரில் ஆட்டோனமஸ் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தே மேனுஃபேக்சர். ஸோ இந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸ், நாட் ஓன்லி வி டீச் அகாடமிக்ஸ், படிப்பு மாத்திரம் சொல்லித்தரது இல்லாமல் வாட் இஸ் த ஸ்கில் தட் இஸ் ரிக்வயர்ட் அட் தி இண்டஸ்ட்ரி. ஏன்னா எங்கள் கரிக்குலம்லாம் இட் இஸ் ஆன் பார் வித் இண்டஸ்ட்ரி, பிகாஸ் இட் இஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் ரெலவெண்ட் கரிக்குலம் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டும் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே பிளேஸ் ஆகிடுறாங்க. அது இல்லாமல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் ஆல்சோ ட்ரைங் டு பிளேஸ்மெண்ட் முதல்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க. ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் GRE, TOEFL, IELTS எக்ஸாம்லாம் எழுதி அப்ராட் யூனிவர்சிட்டிஸில் போகிறாங்க. அது இல்லாமல் வந்து கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், கேட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி கவர்மெண்ட் செக்டர்ஸில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஹோல்சம் ட்ரைனிங் இஸ் கிவன் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஸோ இன்னொரு சென்டர் பார்த்தீங்கன்னா, சென்டர் ஃபார் ரிசர்ச் இன் ரினியூபிள் எனர்ஜின்னு எங்ககிட்ட இருக்குது. அது வந்து DST-லேருந்து எங்களுக்கு 6.5 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஃபண்டட் ப்ராஜெக்ட். இது என்னென்னா, டு ப்ரொடியூஸ் எனர்ஜி ஃப்ரம் வேஸ்ட், அதாவது எவ்ரி டே 2 டன் பிளாஸ்டிக்ஸ், 2000 kg, 2000 kg பிளாஸ்டிக்ஸ் வேஸ்ட்டை வந்து நாங்கள் கேஸிஃபிகேஷன் பண்ணி அதிலிருந்து சிந்தசிஸ் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சிந்தசிஸ் கேஸை வச்சு ஒரு பாய்லர் பிளான்ட்டை ரன் பண்ணுறோம். ஸோ அந்த பாய்லர் பிளான்ட் மூலமாக எங்களுக்கு வந்து 1000 kg பர் அவர் ஆஃப் ஸ்டீம் வி ஆர் ப்ரொடியூசிங். அதை வச்சு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, பவர் ஜென்ரேஷன் பண்ணுறோம். ஸோ இதிலெல்லாம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக லைவ் ப்ராஜெக்ட்ஸில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஃபேக்கல்ட்டி கூட சேர்ந்து தே டெவலப் நியூ ப்ராடக்ட்ஸ். அது இல்லாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இது வரைக்கும் நாங்கள் வந்து 43 பேட்டன்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேக்கல்ட்டியும் சேர்ந்து 43 பேட்டன்ட்ஸ் வி ஹவ் பப்ளிஷ்ட். அதில் வந்து 15 பேட்டன்ட்ஸ் வந்து
கிராண்ட் ஆகிட்டான் கிராண்ட் ஆகிடுச்சு 15 பேட்டன்ஸ் ஆர் கிராண்டட் இப்போ நாங்கள் வந்து அந்த பேட்டன்ஸை எப்படி கமர்ஷியலைஸ் பண்ணணும்னு சொல்லி வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் வித் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ அது இல்லாமல் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராட் போகிறாங்க அப்ராடில் போயிட்டு தே டூ ப்ராஜெக்ட்ஸ் பிகாஸ் வி ஹாவ் கொலாபரேஷன்ஸ் வித் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறோம் செமஸ்டர் அப்ராடு ஒரு செமஸ்டருக்கு ஃபாரினில் போயிட்டு தே டூ அ ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து தே இன்கார்பரேட் தோஸ் டெக்னிக்ஸ் இன் டு அவர் லேபரேட்டரி ஸோ இதெல்லாம் சேர்ந்து வி ட்ரெயின் த ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமிக்கலி அண்ட் வி டீச் தம் த கேரக்டர் அண்ட் வி ஆல்சோ ட்ரெயின் தம் இன் வெரி குட் ரிசர்ச் ஸ்கில்ஸ் நல்லா ரிசர்ச் பண்ணுறதுக்கு புது நாவல் ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் அது எல்லாமே வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் பேட்டன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து தே பிகம் ஆண்டர்பிரனர் அவங்களாவே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அண்ட் தே ஆர் டூயிங் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி இதுதான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட விஷன் டிபார்ட்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்களா சோ இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல வேற டிபார்ட்மெண்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்